ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 11th அக்கௌண்டன்சியில் பேரேட்டு கணக்குகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பயிற்சி கணக்கு 7, பேஜ் நம்பர் 87. கீழ்கண்ட நடவடிக்கைகளுக்கு குறிப்பேட்டு பதிவுகள் தந்து அவற்றை கொண்டு ரொக்க கணக்கு மற்றும் விற்பனை கணக்கு ஆகியவற்றை தயாரிக்கும். அதாவது குறிப்பேடு போட சொல்லியிருக்காங்க. அதில் எல்லா கணக்குக்கும் பேரேடு போட சொல்லல. எதுக்கு மட்டும் போட சொல்கிறாங்க? ரொக்கத்துக்கும் விற்பனைக்கு மட்டும் நம்ம தயாரிக்கணும். ஓகேவா? தயாரிக்கிறதுனா நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இருப்பு கட்டணும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தாலே அது மாதிரி தான். 2017 அக்டோபர் 10 சரக்குகள் விற்பனை செய்யப்பட்டு காசோலையும் பெறப்பட்டது, ஆனால் அதனை வங்கியில் செலுத்தவில்லை. சரக்கு விற்பனை செய்யப்பட்டு காசோலை பெறப்பட்டது. ஓகேவா? அப்போ என்னது, காசாலை பெற்றிருக்கு இல்லையா? அப்போ வங்கி கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. அடுத்தது, கோபி என்பவருக்கு கடனாக சரக்கு விட்டுறது. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். கோபி என்பவர் கடனாக சரக்கு விட்டுறதுன்னா என்ன விற்பனை? கடன் விற்பனை. கடன் விற்பனைனா பேர் வரும், விற்பனை எப்பவுமே வரவுல தான் வரும். கோபி என்பவருக்கு விற்றுருக்குறோம். அப்போ கோபி கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. அடுத்து 20ஆம் தேதி கோபியிடமிருந்து ரொக்கம் பெற்றது. அப்போ ரொக்கம் பெற்றதுனா ரொக்கம் உள்ள வரும். யார் தருபவர்? கோபி தருபவர். ரொக்கம் கணக்கு பற்று, கோபி கணக்கு வரவு. ஓகேவா? இது மட்டும் நம்ம இப்போ குறிப்பேடு போட்டு 2 கணக்குக்கு மட்டும் நம்ம பேரேடு போட போகிறோம். சரியா? எப்படி வருதுன்னு ஆன்சர் பார்க்கலாமா? இப்போ பயிற்சி கணக்கு 7 ஆன்சர் பார்க்கலாமா? இப்போ 7, 2017 குறிப்பேடு பதிவு சொல்லியிருக்காங்க இல்லையா? 2017 அக்டோபர் என்ன தேதி? 10ஆம் தேதி என்ன கொடுத்துருக்காங்க? குறிப்பேட்டு பதிவுகள் தந்து வந்து ரொக்க கணக்கு மற்றும் விற்பனை கணக்கை தயாரிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் பாருங்க, சரக்குகள் விற்பனை செய்யப்பட்டு காசோலையும் பெறப்பட்டது, ஆனால் அதனை வங்கியில் செலுத்தவில்லை. சரக்குகள் விற்பனை செய்து காசோலை பெறப்பட்டது. அப்ப என்னது, அப்ப இதுக்கான பணம் யார் செலுத்துவாங்க? வங்கி இல்லையா? அப்ப வங்கி கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. வங்கி கணக்கு பற்று, விற்பனை கணக்கு எவ்வளவு அமௌண்ட்? 30,000. ஓகேவா? அடுத்த தேதி என்னது? 14ஆம் தேதி கோபி என்பவருக்கு கடனாக சரக்கு விட்டது. அப்போ என்னது, விளக்க குறிப்பு என்ன சொல்லியிருக்க? தொகையை விட்டுட்டு எழுதியிருங்க. கடனுக்கு சரக்கு வித்திருக்கிறோம். கடனுக்கு சரக்கு வித்தா யாருக்கு? கோபிக்கு. அப்போ கோபி பெறுபவர், கோபி கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. ஓகேவா? கோபி கணக்கு பற்று, விற்பனை கணக்கு எவ்வளோ? 12,000. அடுத்த தேதி என்னது? 20ஆம் தேதி கோபியிடமிருந்து ரொக்கம் பெற்ற. அப்ப கோபி தருபவர், ரொக்கம் உள்ள வருது இல்லையா? அப்ப ரொக்கம் கணக்கு பற்று, கோபி கணக்கு வரவு எவ்வளவு பெறறோம்? 12,000 பெறறோம். ஓகேவா? இப்ப இதுக்கு 3க்கும் நம்ம குறிப்பேடு போட்டாச்சு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? பேரேட்டு கணக்கு தயாரிக்க சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கணக்குக்கு? ரொக்கத்துக்கும் விற்பனைக்கும் தயாரிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பெயர் எழுதுறோம் இல்லையா? நாள், விவரம், குறிப்பேட்டு பக்க எண், தொகை. அதே மாதிரி நாள், விவரம், குறிப்பேட்டு பக்க எண், தொகை. ஓகேவா? இப்ப எந்த கணக்குக்கு போட சொல்லியிருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ரொக்கம் கணக்குக்கு தயாரிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ரொக்கம் கணக்கு தயாரிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? எடுத்து எழுத சொல்லியிருந்தா நம்ம இருப்பு கட்டப்பாட்டோம், இதில் இருப்பு கட்டுவோம். எப்படின்னு பார்க்கலாம், ஈஸி தான். ஓகேவா? ரொக்கம் கணக்கு எங்கே இருக்கு? ஃபர்ஸ்ட் குறிப்பேட்டில் ரொக்கம் இருக்கா இல்லை? 3வது குறிப்பேட்டில் தான் ரொக்கம் இருக்கு. எங்கே இருக்கு? பற்றில் இருக்கு இல்லையா? அப்போ பற்று பக்கம் என்னென்னு எழுதணும்? 2017 அக்டோபர் 10. அப்போ என்ன எழுதணும்? கோபி கணக்கு. என்னது? கோபி கணக்கு எவ்வளோ? 12,000. ஓகேவா? இப்போ வேற எங்கேயாவது ரொக்கம் இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இருப்பு கட்டணும். சரியா? இப்போ கோபி கணக்கு எழுதியாச்சு இல்லையா? அப்போ எவ்வளோ இருப்பு? தொடக்கத்தில் எவ்வளோ இருக்குது? எவ்வளோ தான் இருக்குது? 12,000 தான் ரொக்கம் இருக்குது இல்லையா? அப்போ எப்படி வரும்? இந்த மாதோட கடைசி தேதி அக்டோபரில் எவ்வளோ? 31 நாளா? அப்போ 2017 கணக்கில் கொடுத்துருக்காங்க. 16 இல்லையா? 2016 அக்டோபர் 31 இருப்பு கீழ் இறக்கப்பட்டது எவ்வளோ? 12,000. ஏன்னா எந்த இருப்பு இல்லையா? அப்போ டோட்டல் வந்து எவ்வளோ? 12,000. இந்த மாதத்தோட இறுதி இருப்பு, அடுத்த மாதத்துக்கு தொடக்க இருப்பு. அப்போ இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது 2017 அக்டோபருக்கு அடுத்தது நவம்பர். சரி, அப்போ நவம்பர் தேதி போடணும். நவம்பர் 1 இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது 12,000.
இப்ப காசோலைக்கான பணம் பெறவில்லைன்னா நீங்க ரொக்கம் கணக்கு பற்ற விற்பனை கணக்குன்னு போடலாம். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல உங்களுக்கு மாறும் ரொக்க இருப்பு, சரியா? அடுத்தது என்னது? விற்பனை கணக்கு தயாரிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கணக்கு தயாரிக்க சொல்லியிருக்காங்க? விற்பனை கணக்கு. இப்ப விற்பனை கணக்குக்கு வரோம். விற்பனை ஃபர்ஸ்ட் குறிப்பேட்ல வரவில் இருக்கு இல்லையா? எப்போ என்ன தேதி? அக்டோபர் 10. அப்ப வங்கி கணக்கு 30,000. ரெண்டாவது குறிப்பேட்டிலையும் இவர் வந்து விற்பனை வரவில் இருக்கு இல்லையா? 14 கோபி கணக்கு 12,000. இப்போ எவ்வளோ விற்பனை? 42,000. அப்போ பற்று பக்கம் இருப்பு இல்லை இல்லையா? அப்போ என்ன எழுதணும்? அக்டோபர் 31 இருப்பு கீழ் இறக்கப்பட்டது எவ்வளோ? 42. அதுக்கு பேர் என்னன்னா இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. தொடக்கத்தில் என்ன இருக்கோ அதே தான் இறுதியில் வரும். அப்போ அடுத்த மாசமும் இந்த என்னது இந்த மாதத்தோட இறுதி இருப்பு, அடுத்த மாதத்தோட தொடக்க இருப்பு. நவம்பர் 1 இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது எவ்வளோ? 42,000. ஓகேவா? இதுதான் வந்து உங்களுக்கு குறிப்பேட்டில் பதிந்து ரொக்க கணக்கையும் விற்பனை கணக்கையும் தயாரிக்கிறது. இதுக்கு முன்னாடி எடுத்து மட்டும் எழுதியிருப்போம். இதில் இருப்பு கட்டுறோம், வரவில் தான் இருக்குது. அப்போ வரவில் இல்லைன்னா பற்று பக்கம் என்னாகும்? வரவில் இருக்கிற இருப்பு பற்றில் வரும். அப்போ அதையே இருப்பு கட்டணும் எழுதணும், சரியா? அடுத்தது பயிற்சி கணக்கு எட்டு பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.